हेलो फ्रेंड्स, वेलकम टू सुगंधम जया चैनल। இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா, புடலங்காய் கூட்டுங்க. அதுக்கு புடலங்காவை பொடி பொடியா அரிஞ்சி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன். ஒரு கப் தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கேன். வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, நாலு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி. நான் இது எல்லாத்தையுமே, இது கொத்தமல்லியை தவிர இந்த நாலு ஐட்டம்ஸு, இந்த புடலங்காய், இந்த பச்சை பயிர், இது தண்ணியில் கழுவிட்டு இது எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிர், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காவை அப்படியே ஆட் பண்ண போகிறேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கலர் கலர் விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புடலங்காவில் ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுருந்தேன், அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வந்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சு, கரெக்டாக ஒரு விசில் மட்டும் வச்சு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு ஓப்பன் பண்ணி தாளிச்சு கொட்டிட்டு கொதிக்க விடுங்க. ஏன்னா பச்சை பயிர் வந்து ரொம்ப குழஞ்சிரும். ஒரு விசில் வந்து சீக்கிரம் இப்போ நிறுத்திடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டு காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம தாளித்து குக்கரில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் காஞ்ச மிளகாய் போட்டுட்டேன். இந்த காட்சி செஞ்சு எல்லா ஐட்டத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தாளித்த ஐட்டம் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு 3 or 4 minutes அப்படியே கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதும் தேங்காய் துருவிலேருந்து அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு 3/4 பதத்துக்கு வந்துச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் பெருஞ்சிடவும் அதை ஊற்றிடலாம். சுவையான புடலங்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரே ஒரு கொதி வச்சுட்டு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட வேண்டியது. இங்கே பாருங்க, புடலங்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு இது இறக்கிட வேண்டியது தான். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஒரு இடு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் கூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். புடலங்காய் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம வந்து வெயிட் லாஸ்க்காக வெளியில் நிறைய விஷயங்களை தேடி போயிட்டுருக்கோம். அதை மாதிரி இல்லாமல் காய்கறியிலே நீர் சத்து அதிகமாக இருக்கிற எந்த காய்கறிகளாக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்மளுடைய உடம்பு வந்து நார்மல் லெவலுக்கு வெயிட்டை வந்து கம்மி பண்ணக்கூடிய சக்தி வந்து நம்மளுடைய காய்கறிகளுக்கு இருக்குது. அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.